ஐயா, ஒரு ஒரே வீட்டில் வந்து இப்போ ஒருத்தர் வந்து இயற்கை வாழ்வியல், இந்த நம்ம ஞான புரிதல் இப்படியெல்லாம் கடைபிடிச்சிட்டு இருக்கும்போது, அடுத்தவங்க வந்து சராசரி அன்றாட வாழ்க்கையில் இருக்கும்போதுங்க, அது வந்து ரெண்டு பேர்த்துக்கும் கருத்து மோதல், வாழ்க்கையே வந்து ஒரு முரண்பாடு உள்ள வாழ்க்கையாயிருதுங்க. அதாவது கணவன் மனைவி முக்கியமாக சொல்லப்போனால், கணவன் வந்து இந்த புரிதல் இருப்பார், இல்லைன்னா மனைவி அந்த புரிதல் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கும்போது ஒரு பெரிய முரண்பாடு ஏற்படுதுங்கய்யா. இதை எப்படி சால்வ் பண்ணுறதுங்கய்யா, இதுக்கு என்ன சொல்யூஷனுங்க? அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ கணவன் மனைவிக்கு இடையில் ரெண்டு பேரில் ஒருத்தர் வந்து புரிதலோடு இருக்கிறாங்கன்னு சொன்னால், அவங்க வந்து எதோ ஒன்றோட எதோ ஒரு ஒன்றாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்போ கணவன் வந்து புரிதலோடு இருக்கிறாரு, மனைவி புரிதலோடு இல்லை. இப்போ மனைவி வந்து கணவனோடலாம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுங்கிறது வேணால் கூட கொஞ்சம் குறைவாக இருக்கலாம். ஆனால் மனைவி தான் புரிதல் இல்லாமல் இருக்கிறாங்க, ஆனால் அவங்களோட கணவர் ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவார். ஏன்னா அவங்க அப்படித்தான், சரி நம்ம அவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவான்ட்டு போயிடுவாங்க. ஆனால் மனைவி தான் என்னென்னு சொல்லி சொன்னால், கணவர் இப்படியெல்லாம் செயல்படணும் இப்படியெல்லாம் செயல்படணுன்ட்டு சில எதிர்பார்ப்புகள் வச்சுட்டு இருக்கும் பொழுது, இப்போ கணவர் வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கும்போது இவர் வந்து எது கரெக்டாக தான் செய்வார், மனைவியோட எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரியால் நடந்துட முடியாது. அதனால் அந்த நேரத்தில் சில நேரங்களில் ஒரு கிளாஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் இதனால் பாதிக்கப்படுறது வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிறவங்க வந்து இதில் பாதிக்கப்படணும்னு அவசியம் இல்லை. அதுதான் ஏற்கனவே எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான், அவ்வளோதான். பாதிக்கப்படுறவங்க வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதவங்க நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்படத்தான் செய்வாங்க. அது விளைவு என்னன்னு சொன்னால், இப்படி அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் வர்ற வரைக்கும் பாதிப்பு இருந்துக்கிட்டு தான் இருக்கும், அதுவும் தவிர்க்க முடியாது. அதனால் அந்த பாதிப்பு தான் அவங்கள அடுத்தடுத்து கொட்டு போகிறதுமே அந்த பாதிப்பு தான். அதனால் அந்த பாதிப்பு வர்றத அதையும் பாசிட்டிவாக எடுத்துக்க வேண்டியதுதான். எடுத்துக்கிட்டு அவங்க பிறகு சரியான இடத்துக்கு வர்றதுக்கான ஒரு உந்துதலை அதை எடுத்துக்கணும். மறுபடியும் இப்போ தெளிவடைஞ்சவங்களால் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏ, அப்படின்னா நீங்கள் முதல்ல சொன்ன ஆன்சருக்கு வந்து ரெண்டு பேரும் வைஸ் வெர்சாவாக இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொன்னீங்கய்யா. இந்த கருத்தில் வந்து ஒற்றுமை இருந்தால் கூட, ஒற்றுமை இருந்தால் பரவாயில்ல தானுங்கய்யா, புரிதலில் ரெண்டு பேர்த்துக்கும் ஒற்றுமை. ரெண்டு பேருமே புரிதலோடு இருந்தாங்கன்னா தான் பிரச்சனையே இல்லை. அதுதான் கேட்டேன். ரெண்டு பேருமே புரிதலாக இருந்தாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. அதுதான் கேட்டேன். ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்களோ. Thank you.